ஆண்டாள் திருவடிகளே போற்றி. ஆண்டாள் அருள் செய்த தூமணி மாடத்து என்று தொடங்கும் ஒன்பதாவது பாசுரத்தை இப்பொழுது சிந்திப்போம். எல்லா பெண்களுடன் சேர்ந்து பாவை நோன்பு மேற்கொள்ள போகாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை தோழிகள் எழுப்பும் பாசுரம் இது. அவள் வீட்டு வாசலில் நிற்கும் தோழிகள் திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக அவள் உறங்குவதை பார்க்க முடிகிறது போலும். மாமான் மகளே மணிக்கதமும் தாழ்த்திறவாய் என்கிறார்கள். அவள் படுத்திருக்கும் அந்த அறை அவ்வளவு அழகாக இருந்ததாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய அந்த அறையில் ரத்னங்கள் பதிக்கப்பட்ட ஒரு அழகான மாடம் தெரிகிறது. அதில் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த விளக்கு ஒளியில் உறங்கும் பெண் இவர்களுக்கு இவளும் ஒரு விளக்கு போலவே பிரகாசமாக தெரிகிறாளாம். நறுமண புகைக்கு நடுவில் மென்மையான படுக்கை மேல் உறங்குகிறாள். அப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை மாமான் மகளே மணிக்கதமும் தாழ்த்திறவாய் என்கிறார்கள். அந்த பெண் பதில் பேசவே இல்லை. அப்போது அந்த பெண்ணின் அன்னை அவர்களுக்கு தென்படுகிறாள். அந்த அன்னையிடம் மாமீர் உன் மகளை எழுப்புங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பெண்ணின் அன்னையும் வெளியே உன் தோழிகள் அழைக்க நீ பேசாமல் கிடந்து உறங்குகிறாயே, ஏனம்மா எழுந்திரு என்று எழுப்ப அந்த பெண் எழுந்தாள் இல்லை. இதை கண்ட வெளியில் உள்ள பெண்களில் ஒருத்தி அந்த அன்னையிடம், அம்மா உங்கள் மகள் ஊமையோ? நாங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதோ வரேன், இதோ வந்து கதவை திறக்கிறேன் என்று ஏதாவது பேச வேண்டுமல்லவா? ஊமையோ அன்றி செவிடோ ஆனந்தலோ. ஊமையோ என்று ஒருத்தி சொன்னதுமே, இல்லையே நேற்று கூட அவள் என்னுடன் பேசிக்கொண்டிருந்தாளே, கண்டிப்பாக அவள் ஊமை இல்லை என்று சொல்ல, மற்றொரு பெண், அப்போ அவள் செவிடாக இருப்பாளோ? நாம் பேசுவதும் பாடுவதும் அதனால்தான் அவள் காதில் விழவில்லை போலும் என்கிறாள். உடனே இன்னொருத்தி, இல்லவே இல்லை, அவள் ஊமையும் இல்லை செவிடும் இல்லை, அவள் சோம்பேறித்தனமாக உறங்கிக் கொண்டே இருக்கிறாள் என்றாள். அனந்தல் என்றால் சோம்பேறி என்று அர்த்தம். இன்னொருத்தி சொல்கிறாள், எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? நேற்று அவளுடைய கிருஷ்ணனையே நினைத்து மெய்மறந்து படுத்து கிடக்கிறாளோ என்று நினைக்க தோன்றுகிறது. அவள் ஒரு கிருஷ்ண பக்தை அல்லவா? அதனால் ஒருவேளை அந்த கிருஷ்ணானுபவத்தில் ஊறி அதிலிருந்து வெளிவர மனமில்லாமல் இருக்கிறாளோ என்றும் தோன்றுகிறது என்றாள். உடனே இன்னொருத்தி சொல்கிறாள், ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? ஏமம் என்றால் பாதுகாப்பு என்று பொருள். எழுந்திருக்க முடியாதபடி பெருந்தூக்கத்தில் காவலிடப்பட்டாளோ அன்றி ஏதோ ஒரு பெருந்துயில் மந்திரத்தினால் கட்டுப்பட்டு கிடக்கிறாளோ என்றாள் ஒருத்தி. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். அதே போல இந்த துயில் மந்திரத்தை பயனற்று போகச் செய்ய ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பல நாமங்களை நாம் சொல்வோம் என்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் மற்றும் பல நாமங்களை சொல்லி அவள் உறக்கத்தை விரட்ட பார்க்கிறார்கள். அபயம் என்ற கரிப்புதவிய நாமமோ ஆரணங்கின் மானம் காத்ததோர் நாமமோ அரண்மனத்திடை சதா ஜபித்திடும் நாமமோ அரண்மனத்திடை சதா ஜபித்திடும் நாமமோ அவனியோர் உரைத்திடும் ஆயிரம் நாமத்தில். எந்த நாமத்தை சொன்னால் அவளுடைய உறக்கம் கலையுமோ என்று பல நாமங்களையும் சொல்லி அவளை எழுப்ப முற்படுகிறார்கள் அந்த பெண்கள். தோழிகள், நாங்கள் விடியலில் எழுந்து நோன்பு குறித்து வீடு வீடாக அலைந்து கொண்டிருக்க நீ உள்ளே சுகமாய் துயிலனை மேல் கண்வளர்கின்றாய் என்றெல்லாம் அன்பும் பரிகாசமும் கலக்க குத்தலாக பேசுவது ஆண்டாள் திருவாக்கிலே ஒரு அருமையான பாடலாக வெளிப்படுகிறது. சூடி கொடுத்த சுடற்கொடியில் மலர்ந்த வாடாத ஜோதி மலர்களில் ஒன்று இந்த அழகான பாசுரம். இனி இப்போது இந்த பாசுரத்தின் உள்ளுரையை பார்ப்போம். தூமணி மாடம் என்பது குற்றமற்ற திருமேனியையும் சுற்றும் விளக்கெரிய என்பது அந்த திருமேனியில் பிரகாசிக்கும் ஞானத்தையும் குறிக்கின்றன. இப்போது இப்பாடலை என் மாணவ மாணவியர் பாட கேட்கலாம்.
சுற்றும் விளக்கேறிய ரூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் தூபம் கமழ துயில் அணைமேல் கண் வளரும் மாமா நவின்றேலோரெம் பாவாய்